السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلته التي أدركني يا شفيع المذنبين. سنگي كوري الله உடைய நல்லடியார்களே، புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை உடைய நாளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஹபத்தில் தோளமையில் சகவாசத்தில் சஹாபா பெருமக்கள் பெற்ற நற்பாக்கியங்கள் என்ன என்ற ஒரு தலைப்பினை நேற்று நாம் ஆரம்பித்தோம். அதில் ஒரு பகுதியாக சஹாபா பெருமக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பயிற்சியினால் குரு பக்தியினால் நபிமார்களுக்கு இருக்க வேண்டிய அற்புதங்கள் சஹாபாக்களுக்கு இருந்தது போல நபிமார்களுடைய கண்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய மலக்குமார்கள், நபிமார்கள்ட்ட மட்டுமே பேசக்கூடிய மலக்குமார்கள், நபிமார்களோடு மட்டுமே தொடர்பை வைக்கக்கூடிய மலக்குமார்கள் சஹாபாக்களுடைய சிலருடைய கண்களுக்கு தெரிந்திருப்பதும், சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை தூக்குவதில் போட்டி போட்டதும், சஹாபாக்களுடைய தொழுகையை அவர்கள் வீட்டில் இருந்து கவனித்ததும், சஹாபாக்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் வீட்டுக்கு நெருங்கி வந்து கேட்ட நிகழ்ச்சிகளை உங்களுக்கு சில செய்திகள் மூலமாக ஞாபகப்படுத்தி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஞான பயிற்சியின் மூலம் சஹாபாக்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி காட்டினார்கள். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி காட்டியதன் விளைவு என்ன? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சஹாபாக்களும் நெருக்கமானார்கள். அல்லாவோடு ரசூல் சல்லாளத்தினுடைய பணியே அதான். 53 வருட ஆண்டு கால மக்காவுடைய வாழ்க்கையில ரசூல்லா தொழுகையை பத்தி பேசல, நோன்பை பத்தி பேசல, சக்காத்தை பத்தி பேசல, ஒன்று அல்லாஹ் என்ற ஒரு ஏகத்துவ கொள்கை மட்டுமே பிரச்சாரமாக பேசப்பட்டது. ஆக மக்கா வாழ்க்கையிலே ரசூலுல்லாவினுடைய ஆன்மீக அல்லாஹுவை தெரிவது, அல்லாஹ் என்றா யார், அரபு நாட்டு மக்கள் விளங்கி கொண்டிருந்த காபாவிலே அடுக்கி வைத்துக் கொண்டிருந்த விக்கிரகங்களா அல்லாஹ், அல்லாஹ் என்றால் யார் என்ற அல்லாஹ்வை பற்றிய ஞானத்தை மாத்திரமே முக்கியமாக கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நடத்தி அந்த அல்லாஹுவை நெருக்கி கொடுத்து அல்லாஹ்விற்கு நெருக்கமான மலக்குமார்களை சஹாபாக்களுக்கு நெருக்கி கொடுத்தார். ஒரு நாள் சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு சஹாபியினுடைய வரலாறுல நீங்க பார்க்கலாம். ஒரு நாள் நபி அவர்கள் மதீனாவினுடைய ஒரு தெருல நடந்து சென்றார். நடந்து சென்றவர்கள் திடீரென்று ஒரு வீட்டை பார்க்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் இருக்கிறதே குர்ஆனில் நீங்க பார்த்தா அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உறுப்புகளை சில உறுப்புகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ரசூலுல்லாஹுடைய பார்வைகள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய இதயம் அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்கள் நெஞ்சை நாம் விரிவாக்கவில்லையா நாயகமே
அப்ப ரசூலுல்லாவுடைய இதயம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாவுடைய பார்வை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்னரா தகல்லுப வஜிஹிக ஃபிஸ்ஸமாய், நாயகமே உங்கள் முகத்தை நாம் கவனித்தோங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகு, அலம் நஷ்ரா லக சத்ரக வலான அன்க விஸ்ரக அல்லதி அன்கத லஹ்ரக், உங்கள் முதுகு சுமையை நாம் இறக்கணும்ங்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல் லதீன யுபாயூனக இன்னமா யுபாயூனல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், உங்கள் கைகள் பையத்து வாங்கியவர்கள், அல்லாஹ்வின் கையில் பையத்து வாங்கியவர்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கையை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். ஆக எனக்கு சில ஞாபகமுள்ள ஆயத்தை மட்டும்தான் சொல்றேன், அது தனியாக நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உறுப்புகள், சில உறுப்புகளை அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபில் சொல்லியிருக்கிறான்னா அப்போ அது சாதாரணமான ஒன்று அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை சாதாரணமான பார்வை அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வைகளுக்கு எது தெரியும்? இருந்த இடத்துல இருந்தே ரசூலுல்லாஹ் எதை பார்ப்பாங்கன்னு சொன்னால் சுரையா நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. சுரையா நட்சத்திரங்கிறது நாலாவது வானத்தில் இருக்கக்கூடியதுங்க. இன்னைக்கு வந்து கொடைக்கானலில் அந்த ஆராய்ச்சி மையத்தில் தான் என்ன செய்கிறான், அந்த இது கருவியின் மூலமாக தான் நமக்கு பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துலேருந்து எனக்கு சுரையா நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியுது பாருங்க, அனசே பாருங்கன்னு சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காது எப்படிப்பட்ட காதுன்னு சொன்னா, எனக்கு மலக்குமாரிலுடைய தஸ்பி என் காதில் உழுதுன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி இன்னை சமயத்து அத்தீத்த தஸ்பிகள் மலாயிக்கா, மலக்குமாரில் தஸ்பி என் காதில் உழுது. எங்க இருந்து மலக்குமார்கள் அடுத்த வீட்டுல இருந்து தஸ்பி செய்துட்டு இருக்கிறாங்க. வான அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கிற மலக்குமார்களுடைய தஸ்பி என் காதில் உழுதுன்னு சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த காது எவ்வளவு உயர்ந்த தோணும். ஆக அப்படிப்பட்ட ஞான கண் உள்ள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புக்கு மலக்குமார்கள் தெரிவாங்க, ஜின் ஷைத்தான்கள் தெரியும். நம்ம கண்ணுக்கு இருட்டிலே என்ன இருக்குன்னு தெரியாது. நமக்கு கண்ணு திறந்திருந்தாலும் இருட்டு ஆயிட்டுனா நமக்கு என்ன இருக்குன்னே தெரியாது. எதையா ஒன்றில் போய் விதிச்சிருவோம் இருட்டில். ஆனால் ரசூலுல்லாவுக்கு இருட்டிலையும் கண் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருட்டிலையும் கண் தெரியும். ரசூலுல்லாவினுடைய ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவள் தைச்சிட்டு இருந்தாங்க துணியை, ஊசி கீழே விழுந்துட்டு ரசூலுல்லாஹ் உள்ளே நுழைஞ்சவன் தேடி எடுத்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்பு வெளிச்சத்தில் அந்த கீழே உள்ள ஊசியை கூட கண்டெடுத்து கொள்வார்கள். யார் கண்டு கொண்டார்கள்? புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையில், இல்ஹாமுல் பாரின் புகாரி ஷெரீஃபினுடைய ஒரு விரிவுரையில் இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு பார்வை உள்ளவங்க, ஒரு அந்தரங்கத்தையும் பார்க்கக்கூடிய. நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், ரசூல்லாவுடைய ஞான பார்வை பத்தி அன்னைக்கு ரெண்டு நாள் பேசிய ரசூல்லாவுடைய மறைவான ஞானம் என்ன, மண்ணில் உள்ள ரகசியங்களும் ரசூல்லாவுக்கு தெரியும், விண்ணில் உள்ள ரகசியமும் ரசூல்லாவுக்கு தெரியும், இதயங்களில் உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோம். அப்ப அந்த வீட்டில் பாக்குறாங்க, மலக்குமார்கள் கூட்டமா இருக்கு. மலக்குமார்கள் நம்ம வீட்டுக்கு தானே வரணும். பொதுவா மலக்குமார் யாரை தேடி வருவாங்க? ரசூல்லா தேடி தானே வருவாங்க. ஆனால் ரசூல்லா அந்த எஸ்ஆருங்கிற சஹாபி வீட்டில் பார்த்தா மலக்குமார்கள் கூட்டமாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு வீட்டில் கூட்டமாக இருந்தால் நம்ம என்ன செய்யும், பார்ப்போம், ஒன்றும் ஒரு துஷ்டியாக இருக்கணும் அல்லது மகிழ்ச்சியாக இருக்கணும் தானேங்க. ஒரு வீட்டில் கூட்டமாக இருந்தால் ஒன்றும் நல்ல காரியமாக இருக்கணும் அல்லது ஏதாவது மௌத்து விஷயமாக இருக்கணும், இதுதானே கூட்டமாக இருக்கும் ஆட்கள் கூட்டமாக இருந்தால். இப்போ மலக்குமார்கள் கூட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒரு சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த மலக்கை அந்த வணக்கத்தை வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து என்ன கலந்து கொள்கிறாங்க. அந்த மலக்கு என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபி எஸ்ஆருங்கிற சஹாபி தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கு அந்த சஹாபி பேர்லாம் அப்பொழுது தெரியல. ஒரு ஆளை பார்க்குறாங்க ரசல்லாலி, அவர் வாயில இருந்து அப்படியே ஒரு ஒளி வான வரைக்கும் போயிட்டு இருக்கு. தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கிறாங்களாங்க முசல்லால, அந்த வாயில இருந்து என்னது இருக்கு, ஒரு ஒளி. குர்ஆனுங்கிறது ஒரு ஒளி தானங்க, நமக்கு தெரியாது. நம்ம ஓதும் போது நம்ம அந்த ஒளி இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம், நமக்கு தெரியாது. அது ஒரு சமயம் முத்தர்ரஃப்ங்கிற தாபி என்ன செய்தாங்க, ஒரு மயக்க நிலையில இருந்தாங்க. முத்தர்ரஃப்ங்கிறவங்க யாருன்னு சொன்னா, சஹாபாக்கள்ல இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹுங்கிற சஹாபியினுடைய ஒரு சிஷியர் தான். ஒரு மயக்க நிலையில இருக்கும் பொழுது அவங்களுடைய தலைவலியா ஒரு ஒளி போகுது, வயிற்று வழியாக ஒரு ஒளி போகுது, கால் வழியாக ஒரு ஒளி போகுது,
பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க. அப்போ அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே சொன்னாங்களாம் முத்தரஃப் ரஹமத்துல்லாட்ட, உங்கள் தலைவலியாகவும் ஒரு ஒளி போச்சு, உங்கள் நடுப்பகுதியிலேருந்தும் ஒரு ஒளி போச்சு, உங்கள் கால் வழியாகவும் ஒரு ஒளி போச்சு. அது ஒன்றும் இல்லை, நான் சஜிதாவுடைய சூரா ஓதணும்ல, அது 30 ஆயத்து. நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஓதுவோம்லங்க, சுப்புல சாயமுதா அப்படி ஓதுவாங்கல்லங்க, அந்த சஜிதா நான் ஓதுனேன், அதுதான் என்னுடைய தலைமாட்டிலிருந்து ஒரு பகுதியும் நடுப்பகுதியிலேருந்து ஒரு பகுதியும் கால் பகுதியிலேருந்து ஒரு பகுதியும் ஒளியாக போனதை நீங்கள் என்ன செய்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ குர்ஆனுங்கிறது நம்ம ஓதும்போது அதனுடைய நன்மை அப்படித்தான் அல்லாட்ட போ, நம்ம நமக்கு தெரியாது, அது ரசூல்லாவுக்கு தெரியும். ரசூல் சல்லா அலிஸ் நபியா நல்லவா, அப்போ பார்க்குறாங்க அந்த சஹாபி தக்பீர் கிட்டிருக்கிறாங்க, வாயிலிருந்து ஒரு ஒளி வானம் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அப்போ மறுநாள் யார் மறுநாள் விசாரித்தாங்க, அந்த வீட்டில் உள்ள ஆள் பேர் என்னான்னு விசாரித்தாங்க. அப்போ ரசூல்லாட்ட சொல்லப்பட்டது, யார சூழல்லா, அவர் ஒரு குடும்பத்தில் உள்ள அடிமையாக்கும். அவர் அவர் யார், ஒரு அடிமை. உடனே ரசூல் சல்லா அலிஸ் சொன்னாங்க, அந்த எதுக்கு விசாரிக்கிறீங்க நாயகமே, இல்லை இந்த மாதிரி நைட்டு பார்த்தேன், அந்த வீடு முழுவதும் மலக்குமார்கள் கூட்டமாக இருந்துச்சு, என்னன்னு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தொழுகையில் இருக்கிறாங்க. ஏன்னா அப்போ ரசூல்லா வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க தொழுகையை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் என்னச்சிதாங்க விசாரித்தாங்க, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக அமல் செய்கிறீங்க என்னங்க. நான் பெருசாக ஒன்றும் இல்லை, என்னுடைய அமலுக்கு என்னென்ன விஷயந்தான், சாதாரணமாக சில விஷயந்தான் சொன்னாங்க. உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க, என் பேர் எஸ்ஆர் அப்படின்னாங்க. நீங்கள் யாருன்னாங்க, நான் அந்த குடும்பத்தில் அடிமையாக இருக்கேன்னு அவங்களே ரசூல்லாட்ட விளக்கம் சொல்லிட்டாங்க. ரசூல்லா தொழுது வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டாங்கல்ல ரசூல் சல்லாலிஸ். மறுநாள் ரசூல்லா என்ன செய்தாங்க, அந்த குடும்பத்துக்காரங்களை கூப்பிட்டாங்க, எந்த குடும்பத்தில் அந்த ஆள் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் விடுதலை பண்ணுங்கன்னு. அப்போ அந்த குடும்பம் சொல்லிச்சு, நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நீங்கள் தரீங்களா, நான் காசு தரேன், அது நான் என் சார்பாக நான் விடுதலை பண்ணிடுறேன். ரசூல் சல்லா அலிஸ் விடுதலை பண்ணான். இன்னொரு நாள் போய் பார்த்தாங்க, அந்த தெருவில் ரசூல்லா நடந்து போகிறாங்க, அந்த வீட்டில் யாருமே இல்லை. இன்னொரு சமயம் போகும்போது கூட்டமாக இருந்த அந்த வீட்டில் யாருமே இல்லை. இப்போ என்ன, யாருமே காலன் உள்ளே போய் பார்த்தா மூத்தா போயிருந்தாங்க, ஒஃபாத்தா இருக்காங்கங்க, ஜனாசா வைக்கப்பட்டுருக்கு. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களாம், யார சூழலா, ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டிட்டோம், நாங்க ஜனாசாவை குளிப்பாட்டியாச்சு, அவருடைய தஃபன அடக்கஸ்தலத்தை நீங்க நல்ல முறையில் செய்யுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, சஹாபாக்கள்லயே அடிமைகளாக இருந்தவங்களுக்கு கூட மலக்குமார்களுடைய தொடர்பு கிடைத்தது. அவருடைய ஜனாசாவை யார் குளிப்பாட்டினாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க நாங்க குளிப்பாட்டினோம். இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி வரலாறு எடுத்து பாருங்க, சஹாபாக்கள் வரலாறுல அல் இசாபா அங்க கிதாப்ல அந்த செய்தி பதிவாகி இருக்கு. எதுக்குன்னா மீடியா பதிவாகிட்டு இருக்கிறதுனால இந்த ஆதாரப்பூர்வமான கிதாபுகளையும் நம்ம சொல்றோம், எந்த கிதாபில் இது பதிவாகிருக்குது. ஆக அவங்க ஹயாத்தா இருக்கும்போது வணக்கம் செய்யும் பொழுது மலக்குமார்கள் கூட்டம் அந்த வீட்டில், அவர்கள் ஒபாத்தானாவு மலக்குமார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டினாங்கன்னு சொன்னா, இந்த அளவுக்கு இதெல்லாம் யாரின் மூலமாக கிடைச்ச பாக்கியம், ரசூலுல்லாவின் மூலமாக கிடைச்ச பாக்கியம். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, இன்றைக்கி நம்ம குர்ஆன் ஓதுகிறோம், அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஓதுகிறோம். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு குர்ஆனுடைய சிறப்பில் வரும். குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, சூரத்துல் பக்கரா ஓதிட்டு இருந்தாங்க, ஓதி எங்கே ஓதிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் பேரித்தம்பளம் காய போடுவாங்க, நம்ம அந்த வயல்கள் இருக்கக்கூடிய அந்த நெல்லில் காய போடுவாங்கள அறுத்துட்டு, அது மாதிரி அந்த காயப்படக்கூடிய அந்த வெளியிலேருந்து என்ன செய்தாங்க, பேரித்தம்பளம் உலரப்படக்கூடிய இடத்துலேருந்து ஓதிட்டு இருந்தாங்க வெளியில, வெற்ற வெளியில். அவன் மகன் எஹையாங்கிறவர் பக்கத்தில் சின்ன மகன் தூங்கிட்டு இருந்துறான். ஓதிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் அவங்க குதிரை கட்டி போடப்பட்டிருந்துச்சு, குதிரை குதிக்க ஆரம்பிச்சு, குதிரை குதிக்கிறது என்னன்னு என்ன செய்தாங்க, வீட்டுக்குள்ளேருந்து ஓதிட்டு இருந்தாங்க, அம்மா குதிரை குதிக்க ஆரம்பிச்சு, பக்கத்தில் மகன் படுக்கிறார். ஏன்னா குதிரை குதிக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா வானத்திலிருந்து ஒரு விளக்குமாறு ஒன்று கீழே நெருங்கிக்கிட்டே இருக்கு. புகார் ஷெரீஃபிலே வரக்கூடிய செய்தி தான் இது. உடனே என்ன செய்தாங்க, இவங்க குர்ஆனை ஓத நிறுத்திட்டு தானே வெளியே வந்தாங்க, உடனே அது மேலே நோக்கி போயிட்டு இருக்கு, திரும்ப ஓத ஆரம்பிச்சாங்க, அது கீழே நோக்கி நெருங்கிக்கிட்டு வெளியே நெருங்கி பக்கத்தில் வானத்து பூமியை நோக்கி நெருங்கி வெளியே பக்கத்தில் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் குதிரை குதிக்குது, குதிரை பக்கத்தில் யார் படுத்திருக்கா, எஹியாங்கிற மகன் படுத்திருப்போம், கொஞ்சம் உச்சன்னா அவங்க மேலே மிதிச்சிரும் போல தெரியுது. உடனே என்ன செய்தாங்க, திரும்ப ஓதனாங்க, திரும்ப நெருங்கு, திரும்ப விட்டாங்க, திரும்ப மேலே போகுது, இப்படியே நடந்துக்கிட்டே இருந்துச்சு.
சுபு ஜமாத்துக்கு ரசூல்லாட்ட வந்தான். யார் ரசூலல்லா, நேற்று நைட்டு நான் குரான் ஓதுனேன், ஓதும்போது என் குதிரை குதிச்சுது, எதனால் குதிக்குதுன்னு வெளியே வந்தால் ஒரு விளக்கு மாதிரி ஒரு வெளிச்சம் வானத்திலிருந்து என் பக்கம் நெருங்கிக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன ஓதலை நிறுத்த உடனே மேலே போயிருச்சு. நான் ஓதுறது ஏன் நிறுத்தினேன்னா, ரொம்ப தொடர்ந்து ஓதிருந்துச்சுன்னா அது நெருங்க நெருங்க குதிரை வந்து குதிக்குது, அதனால தான் நான் என்ன செய்ய நிறுத்திட்டேன், என் மகன் மேலே மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ ரசூல் சல்லாலும் சொன்னாங்க, தில்கல் மலாயிக்கா, நீங்க அது வந்தது யாருன்னு சொன்னா மலக்குமார்கள், நீங்க ஓதன அந்த சப்தத்தை கேட்பதற்காக மலக்குமார்கள் வந்தார்கள். நீங்க மாத்திரம் காணத்து தஸ்மாவு லக்க உலவு கரத்த லஸ்பகத்தை ராஹன்னாசு மாத்தஸ்துருமினு. ரசூல் என்ன சொன்னாங்க, மலக்குமார்கள் நீங்க ஓதன குரான கேட்கறதுக்காக இறங்கிட்டு இருந்தாங்க, நீங்க காலையில வரைக்கும் ஓதிக்கிட்டு இருந்தா யராஹன்னாசு மக்களே இதை எல்லாரும் பப்ளிக்க பார்த்துருப்பாங்களே, மக்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும், இது வந்து உங்க கண்ணுக்கு மட்டும் இல்ல, மா தஸ்துரு மின்ஹும், மக்களுடைய பண் பார்வையில யாருக்குமே இது மறையா மறைவாக இருக்காது, வெளிப்படையாக இருந்திருக்கும், நீங்க சுபு வரைக்கும் ஓதிருந்தா நல்லா இருந்திருக்குமே. நாங்கள் அப்போ சஹாபாக்கள் குர்ஆன் ஓதினால் அதை கேட்பதற்கு யார் இறங்குறாங்க, இன்னைக்கு நம்மளும் குர்ஆன் ஓதணும். சில பேர் பாருங்க ரமலான்ல நிறைய கூத்து நடக்கும் பள்ளியாசல், ஓத ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ரெண்டு ரெண்டு சிலத்துல எஞ்சி போயிடறாங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம குர்ஆன் இருக்கு, மக்களே விரும்புறது இல்ல. ஆனா மலக்குமார்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு சஹாபாக்களுடைய எதுன்னு சொன்னா, இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல இன்னைக்கு சஹாபாக்கள் ஒரு சஹாபிய பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹுனுடைய சிறப்பு என்ன தெரியுமா, அவங்க உடல்நலம் இல்லாமல் இருக்கும் பொழுது மலக்குமார்கள் வந்து சலான் சொல்லி முசாபா செய்வாங்களாம். யார்கிட்ட, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்துல ஒரு மெடிசனை ஒரு மருந்தை ஆகமாக்கியிருந்தாங்க, பின்னால அதை கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன மருந்து அப்படின்னு சொன்னா, ஒரு வழி நேரத்தில் நெருப்பால் சூடு போடுறதுன்னு ஒரு மருந்து அரபு நாட்டில் இருந்துச்சு, பழைய மருந்து. ரசூல் இப்போ நம்ம பாருங்க, நம்ம தலைவலி வந்துச்சுன்னா அந்த கோடாரி தையலாம் இப்போ தேய்க்கிறாங்களா, அந்த அந்த ஜெண்டு பாம் தேய்ப்பம் பாருங்க, வலி இல்லாமல் தேய்ச்சா ரொம்ப பவராகி தோலை உறிஞ்சி உறிஞ்சிரும், பார்த்துருக்கீங்களா, காலையில் பார்த்தா அப்படி தோலை உறிஞ்சிரும். அது மாதிரி அரபு நாட்டுக்காரன் தலைவலிக்கு நினைச்சவங்க நல்ல கம்பி நல்ல பழுக்க வச்சு அப்படி வைப்பான், வச்சா இந்த வழியில் அந்த வழி தெரியாது, எந்த வழியில் இந்த கம்பியினுடைய சூடு வழியில் தலைவலி தெரியாது, ஆனா இதாயிரும் தீக்காயமா ஆயிரும் தோல், இதை அசிங்கமா போயிரும்லங்க, அந்த இடம்புல வெளி வெளியே ஆயிரும்ல, ஒரு சங்கடம். அதனாலதான் ரசூல்லா என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல அனுமதிச்சாங்க உடம்புலாம் கெட்டு போகுதுன்னு சொல்லி திரும்ப தீச்சூடு போடக்கூடாது அப்படின்னு தடை பண்ணிட்டாங்க. வலிக்கு எதை போடக்கூடாது, சூடு போடக்கூடாதுங்கிற மருத்துவத்தை ரசூலுல்லா ஹராமாக்கிட்டாங்க பின்னால. அதனால இப்ப யாரும் சூடு போடக்கூடாது, ஒரு காலத்துல இருந்துச்சு அது. இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு 30 வருஷமாக பித்தட்டில் ஒரு கட்டி இருந்துச்சு அவங்களுக்கு. இன்னைக்கு 3 மாசம் நம்மளால தமாளிக்க மாட்டோம், எத்தனை வருஷம், 30 வருஷம் செலை வந்துகிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னா கட்டில் ஒரு ஓட்டையே போட்டிருப்பாங்களாம், அது கீழே ஒரு பாத்திரம் வச்சா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வலி தாங்க முடியாம என்ன செய்தாங்க, ஒரு சூடு போட்டாங்க அந்த வேதனை தெரியாம இருக்கிறதுக்காக. இந்த 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 நோயில பொறுமையா இருந்ததுனால மலக்குமார்களே வந்து பெட்ல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லி முசாபா செய்வாங்களாம். அவங்க சொல்றாங்க, 3 தடவை எனக்கு, ஒன்று காபால வச்சு முசாபா செய்தாங்க, ஒன்று ஹிஜ்ரி இஸ்மாயில் இருக்குல்ல காபால அந்த இடத்துல வச்சு, 3வது என்னுடைய இடத்துல வச்சு என்ன செய்தாங்க, முசாபா செய்தாங்க. ஆனா இந்த சலாமுடைய சத்தம் எப்போ நின்று போச்சுன்னா, நான் சூடு போட ஆரம்பிச்சேன் அதோடு நின்றுச்சு. அப்போ அவங்க மாணவர் முத்தர்ரஃபுங்கிறவங்க கேட்டாங்க, சலாம் இங்க தலைமாட்டு வழியாக இருந்தா கால் மாட்டு வழியாக, தலைமாட்டு வழியாக தான் சவுண்டு கேட்குது எனக்கு, நான் சூடு போடுறதுனால நிறுத்தி, இனிமேல் நீ சூடு போடாதீங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரூஹு போறதுக்கு முந்தி அவங்க சலாம் திரும்பி கண்டிப்பா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க சொன்னாங்க. அதன்படி திரும்பவும் வந்து என்ன செய்தாங்க, சலாம் சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு சலாம் சொல்ற தகவலை நான் மூத்தாறு வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதேன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய உன்னதமான இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னா வழியுள்ள நம்ம விளம்பரம் பண்ணி விட்டுருவோம், எனக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு மலக்குமார்கள் சலாம் சொல்லி போனாங்கன்னு. நான் மூத்தாறு வரைக்கும் இந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. யாரு, இம்ரான் இப்னு ஹுசைன் அலி அல்லாஹுவன். அப்படின்னா இந்த பாக்கியத்தை உண்டாக்கி விட்டது யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மலக்கு வந்து முசாபா செய்யறது நபிகிட்ட தான் முசாபா செய்வாங்க, நபிக்கு தான் சலாம் சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக
சஹாபாக்களுக்கு மலக்குமார்களுடைய முசாஃபகாவும் கிடைத்தது. இன்னொரு விஷயம், பதுரீன்கள்ல ஒரு ஆள் சஹதுபுன் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கந்தக்கு போர்ல படுகாயம் அடைந்து மருத்துவம் செய்யப்பட்டு கொண்டு ஒரு அந்த கந்தக்குடைய மதீனாவுடைய மைதானத்திலே ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு ரூம் அங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு பெண்ணை இந்த நர்ஸ் மாதிரி ஒரு ஆளை ஏற்படுத்துறாங்களே மருந்து கொடுக்கறதுக்கு ரஃபியான்னு நினைக்கிறேன், அந்த பெண்ணை மருத்துவத்துக்காக ரசூல்ல நியமிச்சிருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கும்போது ரொம்ப மோசமான நிலையில இருந்தாங்க சஹத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்சாரிகளுடைய தலைவர். அவர் ரசூல்லா திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லா உங்களை யாரும் ஒஃபாத் ஆகிருக்கிறாங்களா? ஆமா. என்னன்னு கேட்டாங்க, இல்லை மலக்குமார்கள் எல்லாம் குஷியா இருக்கிறாங்க, ஒரு ஆள் ஒஃபாத் ஆகிருக்கிறாங்க செய்தியை கேட்டு அந்த ரூஹு வருகை எதிர்பார்த்து என்ன செய்யிருக்கிறாங்க, மலக்குமார்கள்லாம் குஷியா இருக்கிறாங்க, வானங்கள் கதவுலாம் திறந்து இருக்குதுன்னு. அப்போ உடனே ரசூல்லா யார் இப்போ ரொம்ப மோசமான நிலையில் யார் இருக்கான்னு கேட்டாங்க, சஹத் இப்னு முஆத். உடனே வேகமாக சுபு ஜமாத்தை முடிச்சிட்டு ரசூல்லா என்ன செய்தாங்க, ஓடினாங்க. சாபாக்கல்ல சலமாங்கிறவங்க சொல்றாங்க, ரசூல்லா ஓடின ஓட்டத்தில் எங்களுக்கு நிறைய பேருக்கு செருப்பு வந்து போச்சு, மேலே போட்டிருந்த துண்டு கீழே விழுந்து போச்சு ரசூல்லாவுக்கு. ஓட்டமா ஓடினாங்க, அது இந்த பாலைவன மணல்ல செருப்பு போட்டு போனா அத்து பேர் தெரியுமா, பாலைவன மணல்ல வந்து செருப்பு உள்ள மண் நிறைய விழுந்ததுல இழுக்கும்லாங்க, மண் இழுக்கும்ல செருப்பு. அப்போ நாங்கள் சொன்னோம், யார சூழல்லா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இந்த ஓட்டம் ஓடுறீங்களே எதுக்கு நாயகமே, இல்லை மலக்குமார்கள் ஜனாசா குழுப்பாட்டுறதுக்கு முந்தி நம்மளுக்கு முந்தி அவங்க முந்திடக்கூடாதுன்னு சொல்லி நான் வேகமாக போறேன்னா. அப்படிதான் உகது போரில் ஹன்லலாங்கிற ஒரு சஹாபி, 70 ஷஹீதுகளில் ஒரு ஷஹீது ஹன்லலாங்கிற ஒரு சஹாபியை மலக்குமார்கள் குளிப்பாட்டினாங்க. அது மாதிரி யார் முந்திடக்கூடாது, நம்மளை முந்தி யார் சபக்தனால் மலாய்க்கா மலக்குமார்கள் முந்திடக்கூடாது என்பதற்காக நான் வேகமாக போனேன்னு சொன்னான். அப்படின்னு சொன்னால் மலக்குமார்களே ஜன கசப்புக்கு இறக்குறதுக்காக வந்திருக்கிறார்கள், யாருக்கு, சஹதுபுன் முஆத் ரலியல்லாஹுவானுக்கு. உள்ள போயிட்டாங்க ரசூல்லா, முதல்ல ஓடினாங்க உருமுக்குள்ள போயிட்டாங்க, கட்டில் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு, எங்களை எல்லாம் நில்லுங்க, கிஃபு நில்லுங்கள் நில்லுங்கள். நாங்கள் தான் வீட்டில் நிற்கிறாங்க, ஒரு ரூமில் யாருமே கிடையாது, அவங்கள மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு. இட நெருக்கடினால ஒரு பெருவேரலால் ஊண்டி ஊண்டி நடக்கிறாங்க. இட நெருக்கடியாக இருந்தால் எப்படி நடப்பாங்க, காலை வைக்க கூட இடம் இல்லைன்னா கா பெருவரலால் ஊண்டிட்டு நிற்போம்லாங்க, அந்த மாதிரி ரூமில் நடமாட்டிட்டு இருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், யார சொல்லலாம் எங்களையும் உள்ளே நுழைய வேண்டாங்கிறீங்க, நீங்களும் காலை ஒழுங்காக வச்சு நடக்க மாட்டேங்கிங்களே என்னான்னு. இல்லை உங்களே மலக்குமார்கள் கூட்ட நெரிசலாக இருக்குது, எனக்கே ஒரு மலக்கு ஒரு ரக்கே மடக்கி என் காலை வைக்கிறதுக்கு இடம் தந்துருக்குறாங்க. என்ன சொன்னாங்க, இங்கே எனக்கு நெருக்கடி. என்ன சொன்னாங்க, மா கதர்து அலா மஜிலிசின், நான் அந்த இடத்துல எனக்கு வைக்க இடம் இல்லை, ஹத்தா கபில மலக்குன் அகத ஜனாஹை, ஒரு மலக்கு தான் எனக்கா இடம் தர்றதுக்கா ரெண்டு ரக்கே ஒரு ரக்கே மடக்கி என் காலை வைக்கிறதுக்கு இடம் தந்துருக்குறாங்க. வீடு முழுவதும் நீங்கள் பார்க்கறது யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஆனால் யார் நிற்கிறா, வீடு நிறைய மலக்குமார்கள் நிற்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல்லா அந்த ஜனாசாவுக்கு வாழ்த்து சொன்னான், ஹனி அன் லக்கா அபா அம்ரு, ஹனி அன் லக்கா அபா அம்ரு. அபா அம்ருன்னா அம்ருங்கிற மகன் அவங்களுக்கு இருந்துச்சு, அம்ரின் தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு நல்வாழ்த்து உண்டாக, நல்வாழ்த்து உண்டாக. எவ்வளோ பெரிய ஜனாசாங்க, இன்னைக்கு உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மூத்து வரும், ஆனால் மலக்குமார்கள் அந்த மையத்தை குளிப்பாட்டுற பாக்கிய சாதாரணமான பாக்கியமா, அப்படி ஒரு பாக்கியத்தை தேடி கொடுத்தாங்க ரசூல்லா சஹாபாக்கள் பாக்கியமான ஆட்களுக்கு. ரெண்டாவது, ஜனாசாவை தூக்கி செல்லப்பட்டது, சுமந்து செல்லப்பட்டது, மிஷ்காத் ஷெரீஃபில் ஹதீஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த முனாஃபிகீன்கள் இருக்காங்கல்ல, அந்த பொதுவாக ஒரு மையத்து ரொம்ப பாணி பாடி கனமான பாடியாக இருந்தால் மையத்தை தூக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படி தான் ரொம்ப ஹைட் வெயிட்டான ஆளாக இருந்தால். ஆனால் சஹதுபுன் முஆத் இல்லாமல் ரொம்ப கனமாக இருப்பாங்க, ஆள் ஹைட் வெயிட்டாக இருப்பாங்க, ஆனால் குழந்தையை தூக்கிட்டு போகிற மாதிரி லேசாக இருந்துச்சு. மையத்தை தூக்கிட்டு போனால் எப்படி இருந்துச்சு, இதை தூக்கிட்டு போகும்போது சில முனாஃபிகிங்கள் நக்கல் அடிச்சுக்கிட்டு வந்தான், என்னப்பா இது விச ஆச்சரியமாக இருக்கு, மா ஹஃப ஜனாசத்து சாயதின், மா ஹஃப ஜனாசா ஜனாசத்து சாயதின், சஹதுபுன் முஆதுடைய ஜனாசா லேசாக இருப்பதின் ஆச்சரியம்தான் என்ன, இவ்வளோ மெலுசாக இருப்பதின் ஆச்சரியம்தான் என்ன அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு வந்தான். அப்புறம் ரசூலுல்லா காதில் விழுந்துட்டு சொன்னாங்களாம், அட பாவிகளை, மையத்து ஆளுக்கு வெயிட்டாக இருந்தாலும் மையத்து லேசாக இருக்குதுன்னா மலக்குமார்கள் அந்த ஜனாசாவை தூக்கிட்டு வர்றாங்கப்பா, அவருடைய ஜனாசாவை யார் தூக்கிட்டு வர்றா, 70,000 மலக்குமார். ரசூலுல்லா சொன்னாங்க, இந்த பூமியில இந்த 70,000 மலக்குமார்கள் இதுக்கு முந்தி கால் வச்சதே கிடையாது, மா வத்தி ஊ அல் அர்ல கப்லஹா, இந்த தரையிலேயே இந்த இப்போ தான் அந்த ஜனாசாவை தூக்கத்தான் காலே வைக்கிறாங்க அந்த மலக்குமார்கள். 70,000 மலக்குமார்களுடைய அந்த சும்மையிலையாக்கும் யார் வந்துகிட்டு இருக்கா, அதனால தான் உங்களுக்கு கணம் தெரியலன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அது மாத்திரம் அல்ல, அந்த ஜனாசாவை கசப்பிறக்கும் போது மாதிரி ஜனாசாவை தூக்கும் போது குளிப்பாட்டுவாங்களாங்க, ஜனாசா வெளியே தூக்கும் போது குளிப்பாட்டுவாங்களா, அந்த குளிப்பாட்டும் பொழுது ரசூல்லா மண்டி போட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப கொஞ்சம் விசாலமா உட்காருங்களாம், இடம் தான் இருக்க நாயகமே என்று சொல்லப்பட்டது இல்ல, ஒரு மலக்கு உள்ள வந்து இடம் தேடுறாரு உட்கார்றதுக்கு, நான் உட்கார்றதுக்காக கொஞ்சம் இடத்த கொடுத்தேன்னு சொன்னாங்க சல்லாலிஸ். முதல்ல கசப்பிறக்கும் போது ரசூல்லாவுக்கு இடம் கொடுக்கப்பட்டது, இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, ஒரு மலக்கு உள்ள வந்து எட்டி பார்த்து இடம் இருக்கும், அந்த கடைசியா வர்றவங்க தெரியும் எங்கேயாவது இடம் இருக்கான்னு பாப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு மலக்கு எட்டி பார்த்து இடம் இருக்கான்னு தேடுறாருன்னா, அதனால அந்த மலக்குக்காக மண்டி போட்டுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்பவும் கசப்பிறக்குதிலிருந்து கடைசியாக குளிப்பாட்டுறதுல இருந்து அந்த ஜனாசாவை தூக்குறதுல இருந்து அடக்கஸ்தரத்து நேரத்தில் இருந்து அந்த மலக்குமார்கள் ஹஃபாவத்துல் மலைக்கா மலக்குமார்கள் சூழா நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியம் யார் மூலமாக கிடைச்சிது, ரசூலுல்லாஹ் மூலமாக கிடைச்சிது. அதே மாதிரி சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லானு பாரசீக நாட்டில இருந்து ஈரானில் இருந்து நபி அவர்களை தேடி வந்த வழியில் சில பேர்களால் கடத்தப்பட்டு அரபு நாட்டிலே யூதர்களிடம் அடிமையாக ஆகிவிட்டாங்க. நாளடைவில் ரசூலுல்லா கேள்விப்பட்டு பல வசூல்களை போட்டு ஆளை விடுதலை ஆக்கி ஒரு சஹாபியாக ஆக்கி விட்டாங்க. இதே சல்மான் பாரிசி ரலியல்லானு ஒரு சக்ராத் ஹால், ஒரு சஹாபி சக்ராத் ஹால்ல இருந்தாங்க. இப்போ எத்தனையோ பேர் சக்ராத் ஹால்ல நம்ம நின்றுருக்கோம். சல்மான் பாரிசி ரலியல்லானு ஒரு சஹாபியினுடைய சக்ராத்தில் நிற்கும்போது சொல்றாங்களாம், அந்த மலக்கை பார்த்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்து பார்த்து ஐயுஹல் மலக் இர்ஃபக் பி, ரூஹ கொஞ்சம் லேசா வாங்க. யார்ட்ட? சல்மான் பாரிசி ரலியல்லானு யார்ட்ட சொல்றாங்க, சொல்ல முடியுமா? நம்ம இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை பேச முடியுமா? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றால் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாதாரங்க சொல்ல முடியும். இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஐயுஹல் மலக், ஐயுன்னு சொன்னாலே பார்க்குற ஆளுக்கு தான் ஐயுன்னு சொல்லணும். ஐயுங்கிற வார்த்தை அரபியில் யாருக்கு தான் சொல்லணும், ஒரு ஆளை பார்த்து தான் யா ஐயு அப்படின்னா கூப்பிடுறாள் பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்தா சொல்லணும். அப்போ சக்ராத் ஹாலில் இருந்த ஒரு சஹாபியை பார்த்து சொன்னால் சல்மான் பாரிஸை சொன்னாங்களா, ஐயுகள் மலக் இர்ஃபிக் பிஹி, இந்த மையத்துக்கு ரொம்ப லேசாக உயிர வாங்க. அப்போ அந்த சக்ராத் நிலையில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இந்த இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்களா, நீங்கள் சொல்லுங்க சல்மான் பாரிஸை சொல்லுங்க, இன்னி ரஃபீக்கும் பி குல்லி மோமின், நான் எல்லா மோமினுக்கும் ரொம்ப லேசாக தான் இறக்கம் லேசாக தான் வாங்குவேன், நான் எல்லா மோமின்களையும் ரசூலுல்லா சொன்னாங்க. தப்சீர் சமர்கந்தியில் எழுதுவாங்க, இஸ்ரா அலை இஸ்லாத்துக்கு வந்து நாலு முகம் உண்டு. இஸ்ராயல் அலை இஸ்லாத்துக்கு எத்தனை முகம் உண்டு? ஆறு முகம் சொல்கிறோம்ல, இது நாலு முகம். இஸ்ரா இஸ்லாத்துக்கு நாலு முகம், அதில் முனாபிக்கீன்களை காஃபீர்கள் ரூக வாங்க வரும்போது எப்படி வாங்க வருவாங்களாம், தப்சீர் சமர்கந்தியில் எழுதுவாங்க, காஃபீர்கள் ரூக வாங்க வரும்பொழுது நெருப்பு முகத்தில் வருவாங்களாம். நெருப்பு கண்டா எல்லாம் ஓடலாங்க வச்சு, நெருப்புங்கிறது தீனவுன்னு எல்லாரும் அலறிச்சு தானே, தீயை பற்றி தீக்கிட்டு வந்தாலும் நமக்கு ஒரு ஒரு வெறுப்பு வரும்லாங்க தீயை கண்டாலே. ஏன்னா அது மாதிரி நெருப்பு முகத்தில் வரக்கூடியது யார்கிட்ட? காஃபிர்கள்ட்ட. அதே மாதிரி முனாஃபிக்கீன்கள் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாட்ட நல்லவமாக நடிச்சிட்டு மனசுக்குள்ள குஃப்ர வச்சிருக்கிறாங்கள, இந்த முனாஃபிக்கீன்கள்ட்ட இருளான முகத்தில் வருவாங்களா, இருளான முகம், இப்போ இருட்டில் ஏதாவது ஒன்றுனா பேயின் பயந்துடம்னாங்க, இருட்டை கண்டா பயமாக இருக்குல்ல, அப்போ பயம் உண்டாக்கக்கூடிய ஒரு உருவத்தில் வருவாங்களா, யார்கிட்ட? முனாபிக்கீன்கள். இதே ஒரு மோமீன்களா இருந்தா ரஹமத்துடைய முகத்துல வருவாங்களா, ரஹமத். இப்ப திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரியில போறோம், ஒரு டாக்டர் சொல்றாரு சின்ன ஆபரே பெரிய ஆபரேஷனா இருக்கும், தம்பி ஒரு சின்ன ஒரு லேசா ஒரு கீரல் தான், உங்க பயப்படாதீங்க ஏன்னா அப்படின்னு நினைச்சுறாங்க. சொன்னவனே பிரச்சனை இல்லை, ஒரு அது மாதிரி இதே நேரத்துல இல்ல குர்பானி கடா இருக்கிற மாதிரி அறுக்க வேண்டியதா உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னவன் என்ன ஆயிரும், அவன் குர்பானி கடா இருக்கிற மாதிரி உங்களை அறுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும், பா உயிர் போயிடும் அவனுக்கு, அவனுக்கு அந்த குலோபாம் கொடுத்தவனே அவனுக்கு இது யாராது ப்ரெஷர் யா இது இதை சொல்லுது இது யாரும்லாங்க பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும்ல அவனுக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ரஹமத்தாக பேசும்போது தம்பி இல்லை ஒரு சின்ன சிம்மல் சிம்பி விடுறதான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஆப்ரேஷனுங்கிறத ஒரு பெரிய நமக்கு வந்து என்னது ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு சாதாரணமாக நினச்சிருவான்ல அவன். அது மாதிரி லேசாக இப்போ எடுத்து அப்படின்னு எடுத்துருவோம், கவலைப்படாது லேசாக நம்ம பிடிங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கிருபையாக வாங்குறது யார்கிட்ட? மோமீன்கள்ட்ட. நபிமார்களா இருந்தா பிரகாசமான நூறானியத் ஒளிமயமான முகத்துல வருவாங்களாம், பிரகாசமான முகத்தை. எதுக்கு சொல்றேன்னா அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த ரஹமத்துக்குடைய முகத்துல நம்ம வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானா? அப்ப எதுக்கு சொல்றேன்னா சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அந்த மலக்கை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த பவரை கொடுத்தது யார்? மலக்குமார்களை பார்த்து கொஞ்சம் லேசா நடந்துக்குங்க பாவங்க அப்படின்னு சொல்லணும்னா இஸ்ரா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு
ஒரு கருத்து சொல்லக்கூடிய உரிமை அந்த பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாகத்தான் கிடைச்சது சஹாபா பெருமக்கள். இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் சோமில்லாம ஆயிட்டா பணம் உள்ளவங்களா தான் நிறைய கூட்டமே போய் பார்க்க போவோம். ஒரு பாவப்பட்டவனா இருந்தா போய் பார்க்கவே போக மாட்டாங்க, அப்படித்தானே? ஆனா நன்மைங்கிறது எல்லாரையும் போய் பார்த்தா தான் நன்மை கிடைக்கும், அப்படித்தானாங்க? ஒரு வசதியான ஆளா இருந்தா அப்ப காரை போட்டு ஆட்கள் கூட்டினு பார்க்க போவோம். ஆனா ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு அன்சாரி சஹாபி சுகம் இல்லாம இருந்தான், தபுரானியில வருது. ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு அன்சாரி சஹாபி உடம்பு சுகம் இல்லாம இருந்தாங்க. ரசூல்லா விசாரிக்க போயிருந்தான், விசாரிக்க போனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கிற சப்த. இப்போ நம்ம உருவமுக்குள் வர, நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஆள் நமக்கு வந்து ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்காங்க தான் நம்ம நினைப்போம், அப்படிதானங்க நம்ம நினைப்போம். ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் வரட்டான்னு கேட்டாங்க, வாங்க அப்படின்னு ரசூல்லாவுக்கு அனுமதி கிடைச்சிது. உள்ளே போனால் யாரும் இல்லை. எங்க நான் வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது உள்ளே ஒரு ஆள் பேசுகிற சத்தம் கேட்டுச்சு, நான் யாரோ உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அனுமதி கேட்ட உள்ளே வந்து யாரும் இல்லையே. உடனே அந்த சோகம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க, இல்லைங்க யார சொல்லலா, இந்த நான் அவங்க பெரிய காய்ச்சலில் அவதிப்பட்டிருந்தாங்க, எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க இந்த காய்ச்சலில் நீ இறந்துடுவேன்னு சொல்லிட்டாங்க. அதில் கவலையில் யாக்கும் நான் இருந்தேன், இப்போ ஒரு மனுஷன் வந்தாங்க பாருங்க, ரொம்ப மென்மையான பேச்சு, அவங்கள மாதிரி ஒரு அழகான பேச்சை, ஒரு ஆறுதலான பேச்சை நான் பார்த்ததே கிடையாது, நீ கவலைப்படாதீங்க நீ நல்ல மாதிரி இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெம்பை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் சுல்லா சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது போனது யார் உங்கள்கிட்ட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்ட்டங்க வந்து ஆறுதல் கொடுத்து வருவாங்க? ரசூல்லாவுக்கு தான் வருவாங்க. அப்போ ரசூல்லாவுடைய ஹயாத்திலே ரசூல்லா வரும் உள்ள வரும்போது ஆள் இல்லை, ரசூல்லா வாசல்ல அனுமதி கேட்கும்போது உள்ள சத்தம் கேட்குது. அந்த வந்த ஆளுக்கு தெரியாது யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெரியாது. ஏதோ ஒரு தங்கமான ஒரு மனுஷன் நமக்கு கவலை நேரத்தில் ஆறுதல் அளிச்சுட்டு ஒரு இதமான வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க மட்டும்தான் தெரியும். ஆனால் வந்தது ரசூல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து லைலத்துல் கதிருடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனில், லைலத்துல் கதிருடைய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் சொன்னால், அந்த இரவு கிடைச்சதுன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முசாபகா கிடைக்கும். சலாமுன் ஹத்தா ஐய மத்லாயில் தனசுலுல் மலாய்க்கத்து ஒரு ரூஹுங்கிறான் அல்லாஹ். அந்த இரவுனுடைய பெசலை என்னன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது அந்த இரவுனுடைய பெசலுங்கிறான் அல்லாஹ். அதனால தான் 27வது நான் ஒரு கூறிடுவேன், 2008 லைலத்துல் கதிரை பற்றி ஒரு அருமையான ஒரு நூல் எழுதினேன், 10,000 காப்பி எதுவுமே கிடையாது நம்மள்கிட்ட, 125 பக்கங்களை கொண்டு எழுதியிருந்தேன், அந்த ஆயத்தினுடைய முழு தப்சீரையும் எழுதியிருந்தேன் 2002. அதில் எல்லா விளக்கங்களையும் எழுதியிருக்கிறேன். அதில் எழுதுவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த முசாபா, நம்ம ஏத்திக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு முசாபாவே தீராங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாபா பண்ணிட்டு போனதை எப்படி நம்ம விளங்கி கொள்ள முடியும்னு சொன்னால் ஒரு அடையாளம் எழுதுகிறாங்க, மா நீக்கு ஷயர ஜில்துஹு வரக்க கல்புஹு ஃபஹுவா மின் அஸரி முசாபஹத்தி ஜிப்ரீல். அன்றைய அந்த லைலத்துல் கதிருடைய இரவில் யாருடைய இதயம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து அவருடைய உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் இந்த பயத்தில் எழுந்து நின்று அவருடைய இதயம் இலகி கண்ணீர் வருதோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முசாவா பண்ணிட்டு போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். யாருக்கு தான் அது அந்த 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 கழுகு வருதோ, ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஏற்பட்டு இதயம் அப்படியே அழுகுதோ இழகுதோ, அது யார் முசாவா பண்ணிட்டு போயிருக்கான்னு அர்த்தம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த அடையாளத்தை வச்சு வழங்க முடியும். நீங்கள் பெரிய அவுலியாவாக இருந்தால் நேரடியாக பார்க்கலாம், வேலை ஆள் உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஐஷா அலி அல்லானுகா பார்த்துருக்குறாங்க, இப்னு அப்பாஸ் அலி அல்லானு பார்த்துருக்குறாங்க. இப்னு அப்பாஸ் அலி அல்லானு தன்னுடைய பெரிய சின்ன வாப்பா தன்னுடைய மகனை அனுப்பி ரசூல்லாட்டு ஒரு வேலையாக அனுப்புனாங்க. இப்னு அப்பாஸ் அலி அல்லானு வந்தாங்க, ஒரு ஆள் ரகசியம் உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. வாப்பா ஒரு ஆள் ரகசியமாக ரசூல்லாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, நான் பிறவு போகிறேன்னு. பிறவு வந்தாங்க, என் மகனை அனுப்பி வச்சனே, நீங்கள் உங்கள் ரகசியமாக யார்ட்டையும் பேசிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லி ரசூல்லாட்ட சொன்னாங்க. அவர் பார்த்தாரா இப்னு அப்பாஸ் பார்த்தாரா, நான் ரகசியமாக பேசிட்டு இருந்த ஆளை பார்த்தாங்களா? ஆமா, அப்படிதான் சொன்னோம், அது வந்தது ஜிப்ரீல் ஆகும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துன்னு ரகசியம் பேசிட்டு இருந்தேன், உன் மகனை பற்றி சொன்னாங்க, இந்த மனிதருக்கு பின்னால் கண்ணு தெரியாம ஆகும்னு சொன்னாங்க, நிறைய கல்வி ஞானம் கொடுக்கப்படுவாருன்னு சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம் இந்த அந்த பையனுக்கு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா அலிலா சொல்றாங்க, திடீர்னு ஒரு ஆள் ஒரு குரல் கொடுத்தாரு வாசல்ல, ரசூல்லா வேகமாக பாஞ்சிக்கிட்டு ஓடினாங்க. ரசூல்லா ஏன் இவ்வளோ பாஞ்சிக்கிட்டு ஓடுறாங்கன்னு சொன்னால் பின்னால் போய் வெளியே போய் பார்த்தேன், திஹியத்துல் கலபிங்கிற ஒரு சஹாபி தான் நின்னாங்க, ஒரு தலப்பாவோடு ரெண்டு குஞ்சங்கள், ரெண்டு காது பக்கத்துலேயும் ரெண்டு தலப்பா குஞ்சங்கள் தொங்கி கொண்டு இருக்கு. நான் கேட்டேன், என்ன நாயகமே, திஹியத்துல் கலபிங்கிறது ஒரு சஹாபி, ஒரு பெரிய வசதியான ஒரு தொழில் அதிபர் சஹாபாக்கள்ல, அவங்க தானே வந்திருக்கிறாங்க, அடிச்சு பரண்டு ஓடினீங்களா? இல்லை, வந்தது அவங்க இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாசலில் நின்னாங்க, உங்களுக்கு தெரியாது.
ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உருவத்தில் திஹியத்துல் கலப் உருவத்தில் தான் சல்லா அலைஹிஸ்ஸலத்துடைய பார்க்க ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அப்போ திஹியத்துல் கலபிங்கிற சஹாபிய உருவத்தில் யார் பார்த்தா? ஐஷா ரலியல்லாஹா பார்த்தாங்க. அதே மாதிரி ஹாரிசத்து பின் நுஃமானுங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடவை, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களை பார்த்தேன், ஒரு சின்ன வயசு வாலிபரோடு ரொம்ப நெருக்கமாக ஏதோ கண்ணத்தோடு கண்ணை வச்சு ரகசியமாக பேசிட்டு இருந்தீங்களே, நான் சலான் சொல்லலான்னு பார்த்தேன், ஏதோ உங்களுக்குள்ளே நான் இடையூறு பண்ணணுமேனு போயிட்டேன். பேசுனது பார்த்தீங்களா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு நான் ஒரு ரகசியம் பேசிகிட்டு இருந்தேன், இந்த அடுத்து வீட்டுக்காரங்களை ரொம்ப கவனிக்கணும்னு ரொம்ப விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் சலான் சொன்னால் பதில் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் சலான் சொன்னால். அப்போ அந்த அளவிற்கு கண்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தாங்க. இது மாதிரி திமிஷ்க் நகரத்தில், சிரியாவின் தலைநகர் திமிஷ்க் இருக்குல்ல, தமாஸ்கஸ் நகரம், அங்கே இர்பாலுபுனு சாரியான்னு ஒரு சஹாபி அங்கே இருந்தாங்க. சஹாபாக்கள் பல நாடுகளுக்கு போனாங்களங்க. இர்பாலுபுனு சாரியா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, திமிஷ்க் நகரத்தில் ஒரு பள்ளியாசில் நான் உட்கார்ந்துருந்தேன், அப்போ எனக்கு வயசாகி போச்சு, யா அல்லா, என் உடம்பு நாடி நரம்பெல்லாம் பலகீனம் ஆகிப்போச்சு, வக்பில் என்னை மௌத்தாக்கு யா அல்லா அப்படின்னு யார் துவா செய்தா? இர்பாலுபுனு சாரியா ரலியல்லாஹு. பல் போய் எல்லா வயசான நேரத்துலையும் எல்லாம் வீடு வா வாங்க, காடு போவோங்க, வீடு போவோம், காடு வாடு வா வாங்க, அப்பா அம்மாருக்கெல்லாம் ஒரு தமாசா சொல்கிறாங்களே, இது மேலே என்ன இருக்குது, வீடு போவோங்குது, காடு வா வாங்குது அப்படின்னு சொல்லி தமாசா சொல்கிறாங்களா? அது மாதிரி சாபாக்கள் வயசாகி போச்சுன்னு சொல்லி துவா கேட்டாங்க, யாரெல்லாம் என் நாடி நரம்பெல்லாம் பழகின ஆகி போச்சு, ஏனே உன் பக்கம் கைப்பற்றியாரெல்லாம் அப்படின்னு துவா செய்தாங்க. இந்த சமயத்தில் ஒரு அழகான ஒரு வாலிபர் ஒரு பச்சை குப்பா தலை சட்டை போட்டிருந்தாங்க, வந்து கேட்டாங்க, இது என்ன துவா, இது என்ன துவா கேட்குறீங்க நீங்கள், இனிய மௌத்தாக்கு நாடி நம்பெல்லாம் பழகினமாச்சு, என்ன துவா கேட்குறீங்க, இப்படி துவா கேளுங்க, அல்லாஹும்மா அஸ்ஸின் அமல ஓ பல்லிகில் அஜல, யா அல்லா என் அமலகள் எல்லாம் நல்லதாக ஆக்கு, எனக்கு எத்தனை அஜலை வச்சிருக்கியோ ஆயில் வச்சிருக்கியோ அந்த ஆயில் என்னை எத்தவை, குறி ஆயில் என்னை மௌத்தாக்காம ஒரு ஆளுக்கு அல்ல ஒரு அஜலை வச்சிருக்காங்களாங்க, அந்த அஜல் வரைக்கும் என்னை எத்தவை, என் அமலை நல்லதாக்குன்னு கேளுங்க, என்ன துவா கேட்குறீங்க நீங்கள். நீங்கள் யாரும் கேட்ட, நான் தான் ரூபா பீல் என்ற மலக்கு, நான் யார், ரூபா பீல் என்ற ஒரு மலக்கு. முஸ்லீம்கள்ல யார் கவலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த கவலை எடுக்கிறதுக்குன்னே படைக்கப்பட்ட மலக்கு நான் தான். யார் சொன்னா? ரூபா பீல். நம்ம கண்ணுகளுக்கு தெரியுமா எத்தனை துவா கேட்டுட்டு இருக்கோம்மா, இந்த துவா கேட்காதீங்க அந்த துவா கேளுங்கன்னு யாராவது சொல்லிட்டு போயிருக்காங்களா? அப்போ சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதே மாதிரி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுனுடைய தனி சிறப்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு யார் உமர் அவர்களை விரோதிக்கிறார்களோ என்னை அவர் விரோதித்தார், யார் உமர் அவர்களை பிரியப்பட்டார்களோ அவர்கள் என்னை பிரியப்பட்டார்கள். அல்லாஹு தாலா அரஃபா மைதானத்தில், அல்லாஹு தாலா அரஃபா மைதானத்தில் மலக்குமார்களிடத்தில் எல்லாரையும் பத்தி பெருமையா, மக்கள் எல்லாம் எவ்வளவு அரஃபா மைதானத்தில் ஆஜிகள் இருக்கிறாங்க பாத்தீங்களா என்று மலக்குமார்கள்ட்ட பாஹா அல்லாஹ் பெருமையா பாராட்டி பேசுறான். குறிப்பாக உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை பெருமை பாட்டி பேராசு. என்ன சொன்னாங்க, அரஃபா மைதான் ஒவ்வொரு வருஷமும் அரஃபா மைதானத்தில் ஆஜிகளை பார்த்து பார்த்து யார்கிட்ட பெருமையா பேசுறான் அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பாத்தீங்களா, எத்தனை லட்சத்தை செலவு பண்ணி ஆஜிக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா, ஆ பாவத்தை கழுகிறதுக்காக நல்லா பெருமையா பேசுறான். பொதுவாக யாரை குறிப்பாக? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை குறிப்பாக பெருமை பாராட்டி பேசணும் சொல்லிட்டு, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இருப்பார், என் உம்மத்திலே உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. ஞானம்னா என்ன என்று கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹ்ட்ட, தக்கல்லமுல் மலாயிக்கத்து அலா லிசானிஹி, அவர் நாவில் மலக்குமார்கள் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹுடைய நாவிலே மலக்கும். அதனால தான் சொல்லுவாங்க அலி அலி அல்லானு, சஹாபாக்களாய எங்கள் அனைவர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டான ஒரு கருத்து, யாருக்குமே இரண்டு கருத்து கிடையாது, மலக்குமார்கள் யாருடைய குரலில் பேசுகிறார்கள், உமர் அலி அல்லானுடைய குரலில் மலக்குமார்கள் பேசுகிறார்கள் என்பதில் சஹாபாக்கள் யாருக்கும் எங்களுக்கு ரெண்டு கருத்து கிடையாது. யார் சொல்றா? அலி அலி அல்லானு மார்க் போடுறாங்க பாரு, ஒரு ஆள் கூட எதிர்ப்பு கிடையாது. அந்த அளவு அதனால தான் ரசூலுல்லாஹ் அதையும் தாண்டி ஒரு கருத்து சொன்னாங்க, இன் அல்லாஹ யந்திக்கு பிலிசானி உமர், உமர் அலி அல்லாஹுடைய நாக்கு அல்லாஹுவா அவனுடைய நாக்களை பேசுகிறான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் அவர்களுக்கு ஒரு மலக்கு சாட்டப்பட்டிருக்கிறார்கள், அந்த மலக்கு தான் யார் குரல் பேசுகிறார்கள், உமர் அல்லாஹுடைய குரல் பேசு. அதனால தான் குர்ஆனில் 6666 ஆயத்து இருக்குது, ஆனால் அதில் 30 ஆயத்து உமர் அலி அல்லாஹ்னு சொன்னபடி இறங்குச்சு.
குர்ஆன்ல எத்தனை ஆயத்துங்க இருக்குது. நாம சொல்ற கருத்து வீட்டுல கூட எடுபட மாட்டேங்குது, பொஞ்சாயிட்ட கூட எடுபட மாட்டேங்குது, நம்ம சொல்ற கருத்து நம்ம பிள்ளைகள்கிட்ட எடுபட மாட்டேங்குது. ஆனா உமர் அலி அல்லானும் வீட்டுல வச்சு ரசூல்லாட்ட சொன்ன கருத்து அல்லாஹ்வுடைய அரசுல அந்த கருத்து தீர்மானமாக அல்லாஹ் ஏத்துக்கொண்டான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல குர்ஆன் ஆயத்தாக அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணான். யாருடைய கருத்து? உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹ். பெண்களை பர்தா போட சொல்லுங்க நாயகமே, குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அந்த கருத்தை முதல்ல வலியுறுத்தினதே, முத முதல்ல பர்தாவுடைய ஆயத்து இறங்கும் முந்தி அந்த கருத்தை வலியுறுத்தினதே அவங்க தான். மக்காம இப்ராஹிம் என்ற இடத்துல ரெண்டரை காய் தஹாஜிகள் தொழுறாங்களே, இதை சொல்லு சொல்லுங்க நாயகமே, அல்லாஹ் இறக்கும் முன்னாலே அந்த கருத்தை சொன்னவங்க அவங்க தான். இப்படி ஒரு கருத்து ரெண்டு கருத்து இல்ல, வீட்டுக்கு வரும்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதி கேட்டு உள்ள வர சொல்லுங்க நாயகமே, அந்த ஆயத்து இறங்கும் முன்னாலே அந்த கருத்தை சொன்னவங்க அவங்க தான். நான் அதுக்குன்னு தனி பயானே பண்ணலாம், 30 ஆயத்து என்ன விஷயத்தில எல்லாம் சொன்னாங்கன்ட்டு. அந்த சப்ஜெக்ட் மாறிடும். எதுக்கு சொல்றேன்னா, குர்ஆனுடைய 30 விஷயங்கள் உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆலோசனையை அல்லாஹ் தன்னுடைய கருத்தாக ஏற்று அங்கீகரித்து குர்ஆனாக இறக்கியிருக்கிறான்னு சொன்னா, உமர் அலி அல்லாஹ்வு ஒரு காலத்திலே ரசூலுல்லாவை வெட்ட வந்த உமரை அல்லாஹ்வுடைய வாக்கை பேசுற அளவுக்கு ஆன்மீக பயிற்சியின் மூலமா ஆக்குனாங்களே, இந்த பெருமை யாருக்குங்க சேரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த காலத்துல ரசூலுல்லாவுடைய மேல உள்ள அந்த காத்தின மேல அடிச்சிருந்தா கூட நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றிருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக சஹாபாக்கள் பத்ரி யுத்தம்ங்கிற ஒரு பத்ரி யுத்தத்திலே, பத்ரி யுத்தத்துக்குன்னு ஒரு பெஸ் பத்ரி சஹாபாக்கள்லேயே பத்ரி யுத்தத்துக்கு கிடைச்ச சிறப்பு எதுக்குமே கிடையாது. பத்ரி போர், பத்ரி பத்ரி தானங்க சொல்றோம். ஏங்க பத்ருங்கிறது ஒரு சண்டை தான், ஏன் அதுக்கு மகத்துவம்? நாளைக்கு ஓத போறோம் சூரத்துல் அன்ஃபால். இந்த அன்ஃபாலுங்கிற சூறாலே பத்ரி போரை பத்தி இறக்கப்பட்ட சூறா. அல்லாஹ் சொல்வான் பத்ரு போருங்கிறது என்னது, 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். 4 தலப்பாவில சஹாபாக்கள் கலந்து கொண்டாங்க. மலக்குமார்கள் பச்சத்தா கருப்பு தலப்பாவில் சில மலக்குமார்கள், மஞ்ச தலப்பாவில் சில மலக்குமார்கள், சிவப்பு தலப்பாவில் சில மலக்குமார்கள், வெள்ள தலப்பா 5000 மலக்குமா 313 சஹாபாக்களோடு 5000 பேர் மொத்தம் மலக்குமார்கள். யாருடைய உருவத்தில் இருந்தாங்கன்னா, இப்ப நமக்கு நமக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருப்பார்னா அவர் உருவத்தில், நமக்கு வேண்டிய ஒருவருடைய உருவத்தில் மாறி இருந்தாங்க. 4 கலர் தலப்பாவில் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு சுபைரை பார்த்து, உங்க வாப்பா சுபைர் அலி அல்லாஹ்வுடைய மஞ்சள் கலர் தலப்பா இருக்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மஞ்சள் கலர் தலப்பால வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த 5000 மலக்குமார்கள் செய்த போர், ரசூல்லாட்ட அபிபுருதத்தின் ஐயாருங்கிற ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலா, 3 தலையை தீட்டு வந்தாங்க பத்ரு போர்ல, 3 காஃபிர்கள் தலைய, இந்த 2 தலையை நான் வெட்டினேன், இந்த பெரிய தலையை யார் வெட்டினான்னு தெரியல, ஒரு ஹைட்டா ஒரு மனிதர் நல்ல முடியல நிறைய வச்சிருந்தாங்க அவங்க தான் இந்த ஆளை வெட்டினாங்க, அது யாரும் இல்லை அந்த தாக்க ஃபுல்லான மினல் மலாய்க்கு மலக்குமார்கள் இன்ன பேருள்ள ஆளு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாங்க ரசூல்லா. சொல்ல என்ன சொன்னாங்க, 3 தலையை தீட்டு வந்தாங்க, 2 தலையை தான் நான் வெட்டினேன், இந்த பெரிய தலையை நான் வெட்டல, ஒரு ஹைட்டான ஒரு ஆள் முடி நிறைய வச்சாலும் தான் வெட்டினாங்க அப்படின்னு மலக்குமார்களை பார்த்துருக்காங்க தானே அர்த்தம் அதுக்கு. அதே மாதிரி அப்பாஸ் அலி அல்லானும் பத்ரி யுத்தத்தில் கைதியாக இருந்தாங்க. ஆள் ரொம்ப கனமாக இருப்பாங்க. இப்போ ஒரு கபடி விளையாடுறான்னு வைங்க, ஒரு கனமான ஒரு ஆள் கபடி விளையாண்டு ஒரு சின்ன ஒரு பொடியை போய் பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாதுலாங்க. ஒரு பெரிய கனமான ஒரு அந்த அப்பாஸ் அலி அல்லாத்த அபுல் யூசுங்கிற ஒல்லியான ஆள் பிடிச்சிட்டார். பத்ரி யுத்தத்தில் கைதியாக பிடிச்சி கட்டி போட்டாங்க. அப்போ எல்லாரும் கேட்டாங்க அபுல் யூசு அலி அல்லான்ட்ட, ஆமாங்க நீங்க அப்பாஸ் அலி அல்லாஹ்வும் ஹைட்டான ஆளு வெயிட்டான ஆளு, நீங்களே ஒல்லியா இருக்கியோ, ஒல்லியான உங்களால அவங்க ஒரு தள்ளி தள்ளி இருப்பாங்களா, உங்களால எப்படி பிடிக்க முடிஞ்சது? நான் தனியா பிடிக்கல, அறிமுகம் தெரியாத ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பிடிக்கிறதுக்கு. அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க, லக்கது ஆனக்க மலக்கும் மினல் மலாயிக்கா, ஒரு மலக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு சொன்னாங்க ரசூல் அலிஸ். இப்படி மலக்குமார்கள் சல்லா அலிஸ் சொன்னாங்க, சயது குன் அபி வக்காஸ் அலிலான்னு சொல்றாங்க, 2 பேரை காட்டினாங்க ரசூல்லா, 2 பேர் ரசூல்லாவுக்கு பக்கத்துல பார்த்தேன், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலையும், அவங்கள முன்னாலையும் முன்னாலையும் நான் பார்த்ததே கிடையாது, வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, புகாரி ஷெரீஃபிலே வருது. இந்த 2 பேரும் தெரியுதா, இதுதான் ஜிப்ரீல், இவங்க தான் மீகாயில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாங்க. யார் சொல்றா? சயது பின் அபி வக்காஸ் அடங்கியிருக்கிறாங்களாங்க, எங்க சைனால அடங்கியிருக்காங்களா? சயது பின் அபி வக்காஸ் பத்ரி யுத்தத்தில் மலக்குமார்களை பார்த்த ஆட்கள்ல சஹாபி, புகாரி ஷெரீஃபில் வருது. இந்த பார், நான் 2 மனிதர்களை பார்த்தேன், அவர்கள் தன்னுடைய கடிவாளத்தை பிடித்திருந்தார்கள், ரசூல்லாவுடைய அருகாமையில் பார்த்தேன், வெள்ளை ட்ரெஸ்ஸோடு இருந்தார்கள், இவங்க 2 பேரும் ஜிப்ரீல் மீகாயில் என்ற ரசூலா எனக்கு அறிமுகம் செய்து தந்தார்கள். அப்ப சஹாபாக்களுடைய கண்களுக்கு மலக்குமார்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அது மாதிரி இன்னொரு செய்தி,
ரசூல் சல்லா அலிஸ்லாம் தபூக்கு போருக்கு போயிருந்தாங்க. தபூக்கு போருக்கு போயிருக்கும் போது திடீர்னு ஜிப்ரீல் அலிஸ்லாம் வந்து சொன்னாங்க, யார சொல்லலா ஒரு முக்கியமான நியூஸ் அப்படின்னாங்க. என்னான்னு கேட்டாங்க. மதீனால ஒரு சஹாபி ஒபாத் ஆயிட்டாங்க. ரசூல்லா என்ன சொன்னாங்க, மதீனால ஒரு சஹாபி ஒபாத் ஆயிட்டாங்க. ஆனா அந்த சஹாபி பேரு முஆவியத் இப்னு அபி முஆவியா. அவங்க பேர் என்னது? முஆவியத் இப்னு அபி முஆவியா. ஆனா அவங்க ஜனாசாவை கலந்து கொள்றதுக்கு 144,000 மலக்குமார்கள் வந்திருக்கும். ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த சஹாபியுடைய ஜனாசாவை கலந்து கொடுக்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க? 140,000 பேர். அந்த ஜனாசாவுக்கு ரெண்டு சப்பு நின்று தொழப்போது, 70,000 ஒரு சப்பு, இன்னொரு 70,000 ஒரு சப்பு. 140,000 பேர் மலக்குமார்கள் ஜனாசா துழுவ வந்திருக்கிறாங்க. அப்படி அப்புறம் ரசூல்லா கேட்டாங்க, நீங்களும் துழுவ விருப்பப்பட்டா நீங்க அங்கிருந்தே சொல்லுங்க, அந்த ஜனாசாவை நாங்கள் மேலே வானத்தில் தூக்கி காட்டுறோம்னு சொன்னாங்க. அப்புறம் ரசூல் ஜல்லா அலிஸ்ல நானும் துழுவ விருப்பப்படுறேன் அப்படின்ன உடனே தரையை ஒரு தட்டு தட்டினாங்க, மையத்தை அப்படி மேலே தூக்கிட்டாங்க. மலையெல்லாம் தட்டவுடனே மழை கீழே போயிருச்சு. அப்போ அந்த ஜனாசாவை மதீனாவில் அந்த ஜனாசா வானில் இருக்கவே ரசூலுல்லா தபூக்கில் இருந்து கையை கட்டி ஜனாசா தொழு வச்சாங்க. அப்போ ரசூல்லா கேட்டாங்க, 140,000 மலக்குமார்கள் இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா இவங்க என்ன அமல் செய்தாங்கன்னு கேட்டாங்க ரசூல்லா. ரசூல்லா என்ன கேட்டாங்க, இந்த சஹாபியினுடைய ஸ்பெஷல் அமல் என்னன்னு கேட்டாங்க. உடனே ரசூ அந்த சஹாபாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குல்வல்லாஹு சூரா, எதை குல்வல்லாஹு சூராவை நடந்த நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில், இருந்த நிலையில், எல்லா நிலையிலும் அதிகமாக குழுவெல்லாம் ஓதுவாங்க. அதை ஓதனனாலதான் மலக்குமார்கள் என்ன செய்யிருக்கிறாங்க, இந்த ஜனாசாவுக்கும் வந்திருக்கிறாங்க. அப்ப குழுவெல்லாவுடைய சிறப்பு எழுதுவாங்க தப்சீர்ல. பாருங்க, நம்மளும் குழுவெல்லாம் ஓதான் செய்யறோம், எங்க ஓதுறோம்? குழுவெல்லாவும் மூணு குழுவெல்லாம் ஓதனாலே ஒரு குரான் நன்மை கிடைக்கும். ரசூல் சல்லா காலத்துல ஒரு சாபி ஒரே குழுவெல்லாம் ஓதே ஜமாத்தை நடத்திட்டு இருந்தாங்க. குழுவெல்லாம் ஓதெல்லாம் சீக்கிரம் துழுவ முடிஞ்சிடும்ல, புர்ணையில தராவி நடக்கிற மாதிரி. அப்போ சீக்கிரம் துழுவ முடிஞ்சு. அப்போ எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க ஒரே குழுவெல்லாம் ஓதுறீங்க, சீக்கிரம் துழுவ முடிக்கணும்னு ஆசையம் இல்லை. அல்லாஹ்வுடைய சிபத்தை அல்லாஹ்வுடைய பண்பை பற்றி எல்லாம் சொல்கிறான். அல்லாஹ் வஹத், ஒருத்தன் அவனுக்கு பிள்ளை இல்லை, அவன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கல, அவன் யாருக்கும் இணைய கிடையாது, அவன் யாருக்கும் பணக்காரன் தேவையில்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அல்லாவை பற்றி சொன்னதுனால அல்லாஹ்வுடைய பிரியத்தில் நான் அதை ஓதுறேன். அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, பரவாயில்லை, நீங்கள் அல்லாஹ்வோடு இருப்பீங்க. யார் யாரை பிரியப்படுறாங்களோ அவங்களோடு இருப்பாங்க. இதை காரணம் காட்டி நிறைய பேர் குழுவெல்லாம் ஓதி காரணம் சொல்லிட முடியாது. அது அந்த சஹாபியினுடைய இஷ்கில் உள்ள கதை. சில பேர் சோம்பல்ல குழுவெல்லாம் ஓதிட்டு நான் அல்லாவுடைய சிபத்து இருக்கு அப்படின்னு சொன்னால் அது அல்லாவுக்கு தான் தெரியும் உண்மையான வெளிச்சம் என்னன்னு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்க வந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வாசல் இருந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன், உள்ள மலக்குமார்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரும் கேட்டாங்க, 300 மலக்குமார்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ரசூல்லாட்டு. கொஞ்சம் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இப்போ எல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்தாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் உள்ளே வந்தேன், அலி ரலியல்லாஹு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஆமாம், நான் தான் சொல்லியிருந்தேன், வெளியே யார் வந்தால் கொஞ்சம் நிற்க சொல்லுங்கன்னு சொன்னேன். 300 மலக்குமார்கள், ஆமாம் 300 மலக்கு தான் வந்தாங்க. அவற்றை 300 நான் சொல்லலையே, மலக்குமார்னு சொன்ன 300 எப்படி கரெக்டாக சொன்னாங்க? உண்மையிலே 300 தானே வந்தாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு மலக்குமார்கள் வந்தது தான் தகவல் சொன்னாங்க. அந்த மலக்குமார்களையே எண்ணிட்டாங்கன்னா அப்போ பார்த்தா தானங்க எண்ண முடியும். இந்த பயிற்சியெல்லாம் ரசூல்லாவினுடைய குரு பக்தியினால் கிடைச்சி சஹாபாக்களுக்கு. சொல்லுவாங்க அல்லவா, ஒரு ஒரு சூரிய வெளிச்சம் இருக்க இதுல இருந்து தான் சந்திரம் வெளிச்சத்தை காப்பி பண்ணுது. சந்திரத்துக்குன்னு தனி வெளிச்சம் கிடையாதுங்க, சந்திரத்துக்குன்னு வெளிச்சம் கிடையாது. சந்திரங்கிறது எதனுடைய ஒரு காப்பி, சூரிய வெளிச்சத்திலிருந்து வெளிக்க அப்படி ஜெராக்ஸ் எடுக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் இருந்து அந்த ஞானத்தை அலி அவர்கள், கல்விங்கிற ஒரு நகரம் என்றால் அலி அவர்கள் தான் அதுக்கு வழின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு நாள் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லா அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, கூப்பிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்தா வீட்டில் அப்படியே திருக ஆடிக்கிட்டு இருக்கு, வீட்டில் யாருமே இல்லை. திருக திருக அந்த காலத்தில் திருகக்கள் ஒரு ஆள் வச்சுதான், இப்போ ஒரு ஆள் தான் எப்படி என்ன செய்யணும், திருக வந்து இந்த இது மாவை அரைக்கிறது. நம்ம ஊரில் ஆட்டு உரலாம் ஆட்டணும்னா அந்த காலத்தில் ஆள் இருந்தால் தானங்க ஆட்ட முடியும். ஆட்டு உரலை கையில் கையால் தானே ஆட்டு உரலை ஆட்டுவாங்க, கை ஆள் இல்லாமல் தானே ஆட்டு உரல் ஆடுறாதுல்ல. அலி ரலியல்லாஹு வீட்டில் போய் கூப்பிட்டுவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு அனுப்பி வச்சா வீட்டில் ஆட்டு உரல் ஆடிக்கிட்டு இருக்கு, இது
திருகக்கல்லு ஆடிட்டு இருக்க ஆள் இல்லை. யார சூழல்லா ஆள் இல்லை, திருகக்கல் ஆடிட்டு இருக்குது. எப்படி ஆடிட்டு இருக்க ஆளே இல்லையேன்னு உங்களுக்கு தெரியாதா? ரசூல்லாவுடைய குடும்பத்தர்கள் வீட்டுக்கு மலக்குமார்கள் வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னாங்க. ரசூல் ரசூல்லாவுடைய அகல பைத்துகள் வீட்டில் மலக்குமார்கள் ஹிதுமத்து பண்ணுவாங்க, பணிவிட செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? அப்ப அந்த அளவிற்கு யாரு வீடு அது? அலிலில்லான்னு அலிலலியல்லான் வீட்டுக்கு மலக்குமார்கள் பணிவிடு செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி விட்டது யார்? சல்லல்லாஹு. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குன்னா ஒரு துவா அதுல வர்றதுனால அந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஃபாத்திமா நாயிங்கிறவங்க ரசூல்லாவுக்கு ரொம்ப உசுர், ரொம்ப உசுரா இருக்கனால தான் ரசூல்லாவுடைய உசுர் போறதுக்கு முந்தையே ஃபாத்திமா நாயை கூப்பிட்டு சொன்னாங்க, நம்ம பாத்தா போறேன்னு யார்ட்டையும் சொல்லல. அவங்களுக்கு முடிஞ்சாங்க முதலையே தைரியமா மனசை தைரிய வளர்த்துக்கொள்ளணுங்கிறதுக்காக ஃபாத்திமா நாயிட்ட மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க. ஃபாத்திமா நாயர் அலி அல்லாஹ் அன்ஹா அவங்களுக்கு வேலை ரொம்ப பழு கூடி ரொம்ப டயர்டாகி மெலிஞ்சு போனாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்தாங்க, ஒரு தன்னுடைய மகளுடைய வேலை பழு உடல்நிலை பலகீனமான காரணத்தினால ஒரு பணிப்பெண்ணை, ஒரு ஃபில்லத்தின் நுவைபாங்கிற ஒரு பணிப்பெண்ணை வீட்டுக்கு வேலைக்கு அமர்த்தினாங்க. அமர்த்தி சொன்னாங்க, எம்மா என் பிள்ளைக்கு ரொம்ப உதவியாக இருங்க, வேலையில் நீங்கள் சரிப்பதி பங்கு போட்டு பாருங்கள், என் பிள்ளைக்கு வேலை கொஞ்சம் குள்ளாமல் பார்த்துக்கோங்கன்னு. அப்போ அந்த ஃபில்லத்து நோய்பாங்கிற அம்மா இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தடவை அந்த ரொட்டி சுட வேண்டி இருந்துச்சு, மாவை குழச்சி வச்சாங்க. ஃபாத்திமா நாய் மாவு குழச்சி வச்சாங்க, இவங்க நான் விறகு பொறுக்க போகிறேன்னு விறகு எடுக்க போயிட்டாங்க. அப்போ ரசூல்லா சொன்னாங்க, எம்மா நீ வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை கூடி வேலை டயர்டாகி ரொம்ப உடம்பு சுமையாகிட்டுன்னு சொன்னால், வேலை உடம்பு கஷ்டமாயிடுச்சுன்னா நான் ஒரு துவா சொல்லித்தரேன். ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு வலியும் தான் அந்த வலிக்கு ஒரு மருந்து கொடுக்கணுமா என்னங்க? ரசூல்லா சொன்னாங்க, யா வாஹித், உன் உடம்பு ரொம்ப வலி கூடிச்சுனா, உங்க வீட்டில் வேலைக்காரிகள் வேலை கூட தானே இருக்கும், மனசு சுமையாய் வலு கூடினா உடம்பு அழு அசதி ஆயிடுச்சுன்னா ஒரு துவா சொல்றேன், யா வாஹித் லைஸ கமிஸ்லிஹி அஹத் துமி துக்குல்லஹத் துஃபுனி குல்லஹத் லா தஹுதுகு சினத்து வலா நௌம். இதை ஓதுங்க, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தா அல்லாஹ் அந்த வேலையை ஈஸியா உங்களுக்கு ஆக்குவான்னு சொன்னான். இந்த ஃபில்லத்தின் நோய்பா சொல்றாங்க, ஒரு சமயம் ரொட்டி சுடுறதுக்கா மாவு குழச்சி வச்சேன், நீங்கள் ரொட்டி சுடுங்க, நான் விறகு பொறுக்க வரேன்னு விறகு பொறுக்க வந்துட்டேன் காட்டுக்கு. விறகு கட்டை தூக்கிட்டு என்னால் தலையில் வச்சுட்டு என்னால் நடக்க முடியலை. ரசூல்லா சொன்ன துவா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. வேலை பயங்கரமான வேலையாகினா நீங்கள் என்ன செய்யுங்க, யா வாஹித் லைஸ கமிஸ்லி ஆகாதுன்னு சொன்னாங்களே, அதை ஓதனேன். திடீர்னு அந்த காட்டுக்குள்ளே ஒரு மனிதர், அவர் முன்ன பின்ன பார்த்ததில்லை, ஆனால் அவர் ஆஜானு போன தோற்றத்தை பார்த்தா யமன் நாட்டு சார்ந்தவர் மாதிரி இருந்தது, மலக்குமார்கள். சில துவாக்களுக்கு சில முவக்கலான மலக்குமார்களா எல்லாம் வச்சிருக்கான். அந்த துவாவுக்கு ஒரு மலக்கு. உடனே என்ன செய்தாங்க, ஒரு யமன் நாட்டு சார்ந்த ஒரு மாலை தெரிஞ்சது, அந்த மலக்கு எனக்கு என்ன செய்தாங்க, வீடு வரைக்கும் கஷ்டப்படுற வீடு வரைக்கும் நான் கொண்டு வர்றேம்மான்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த இதை துவா கொண்டு எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் தந்துட்டு போனாங்க. அதே மாதிரி தாங்க அபு மொல்லக்னு ஒரு சஹாபி, ஒரு தொழில் அதிபர், காட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தாங்க, யாரையும் ஹெல்ப்பு கூட்டு போக மாட்டாங்க, யாரும் தேவையில்லை, நானே ஒரு ஆளை தனியாக போயிட்டு வந்துடுவேன், ரொம்ப தவக்குள்ளான ஆளால், யாரும் எனக்கு கூட்டாளிகளாம் தேவையில்லை, நான் தனியாகவே இந்த காட்டிலையும் போயிட்டு வந்துடுவேன், பெரிய பெரிய சரக்கையும் தனியாக தீட்டு போவாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய கோடிக்கணக்கான கல்லை தீட்டு போயிருந்தா ரெண்டு மூணு கூட தானே போவோம், தனியாக தீட்டு போனால் எவ்வளோ வந்து அடிச்சுட்டு போய் கூட பயப்படுமா என்னங்க, தனியாக போவாங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு கொள்ளையன் வந்துட்டான், கொள்ளையன் வந்து உங்களை கொன்றுவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, வா என் பணம் தானே முக்கியம், என் சரக்கு ஃபுல்லாக எடுத்துக்க, நீ ஆளை விட்டுருந்தாங்க, உன் உசுரையும் எடுப்போம் பணத்தையும் எடுப்பேன், நான் பணக்கார திருடேன், பணம் மட்டும் முக்கியம் இல்லை, ஒன்னையும் எடுப்பேன்னா. சரி, நாலு ரக்காய் தொழுறதுக்கு அனுமதித்தான்னு கேட்டான், நாலு ரக்காய் தொழுறதுக்கு மட்டும் அனுமதித்தை கொடுத்தாங்க. தொழுகையில் இருந்துட்டு, யா வதூத் யாதல் அரசில் மஜீத் யா ஃபஆலில் லிமா யுரீத் அஸாலுக்கு பீஸி கல்லதி லாயுராம் ஒபி முல்கி கல்லதி லாயுலாம் ஒபி நூரி கல்லதி மலை அரிசிக்கு அந்த தக்ஃபீனி ஷர்ர ஹாதல் லிஸ், இந்த திருடனுடைய தீங்கிலிருந்து காப்பாத்தியாரலான்னு அல்லாஹ்வுடைய திருநாமங்களை சிலது ஓதி இந்த திருடனிலிருந்து தீங்கிலிருந்து காப்பாத்தியாரலான். திடீர்னு அங்க அந்த இடத்துல யா முகீஸ் அகசினி யா முகீஸ் அகசினி யா முகீஸ் அகசினி உதவி செய்பவனே உதவி செய்யலாம் அப்படின்னு துவா கேட்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு குதிரை வீரர் ஒரு கையில ஒரு ஈட்டி, அதோடைய முனையில நெருப்பு பந்த மாதிரி அந்த ஈட்டி முனையில இருக்குது, பக்கத்துல இருந்து அவனை குளோஸ் பண்ணிட்டு சொன்னாங்களாம், நான் யாரு தெரியுமா, நாலாவது வானத்துல உள்ள ஒரு மலக்காக்கும், நீங்க இந்த துவாவை ஓதும் பொழுது நான் ஏழாவது வானத்துல இருந்தேன், ரெண்டாவது ஓதும் போது முதல் வானத்துல இருந்தேன், மூணாவது ஓதும்போது உங்க பக்கத்துல வந்துட்டு. அப்போ பாருங்க, இதனால தான் அதுதான் அனசில்லான்னு சொல்லுவாங்க, ஒரு கஷ்டத்தில் நாலு ரக்காயத்தை ஓதிட்டு இந்த துவா ஓதுனா கஷ்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் அல்ல நம்ம துவா ஒப்புக்கொள்வான்னு சொல்லுவாங்க அனசர் அலி எல்லாம். இது அவங்களுக்கு மட்டும் உள்ளதில்லை, நமக்கும் உள்ளதுக்காக சொல்ல வந்து. அப்போ ஒரு காட்டுக்குள்ள ஆபத்துன்னு மாட்டின நேரத்தில் கூட அல்லாஹ் மலக்குமார்களை அனுப்பி வைத்து உதவி செய்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த துவாவை மனசில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உனக்கு கஷ்டத்தில்
இந்த செய்திய ரசூலுல்லாட்ட வந்து சொன்னாங்க, காட்டுக்குள்ள இப்படி ஒரு விபத்துல ஆபத்துல மாட்டிக்கிட்டேன் யார சொல்லல. அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, இன்னைக்கு ஆபத்து நேரத்துல எல்லாமே மறந்துடும், நமக்கு பயத்துல எல்லாமே மறந்துடும். அந்த ஆபத்தான கட்டத்திலும் அல்லாஹ் சில ஞானங்களை உனக்கு உதயமாக்கி தந்து மலக்குமார்களை அந்த துவாவின் மூலமா அனுப்பி வச்சு உன்னை காப்பாத்தினான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாக்கியம் எல்லாம் யார் மூலமா கிடைச்சது? ரசூல்லா மூலமா கிடைச்சது. ரசூல்லாவுடைய வளர்ப்பு மக செய்து போன ஹாரிசா ஒரு பயணத்துல ஒரு முனாபிக்கு கூட முனாபிக்கும் தெரியாம கூட்டாளியை வச்சு போயிருந்தாங்க. ஒரு இடத்துல படுத்து கிடந்தாங்க, கைய காலையெல்லாம் கட்டி போட்டாங்க. முடிச்சு பார்த்தா கூட்டாளியா வந்தவன் கைய காலெல்லாம் கட்டி போட்டான். எடா கூட்டாளி மாதிரி இவங்க கூட பயணத்துல வந்த கைய காலெல்லாம் கட்டி போட்டியடா. அவன் சொன்னா, நான் ஒரு முனாபிக், நான் உங்க வாப்பாவை எனக்கு பிடிக்காது, ரசூல்லாவை எனக்கு பிடிக்காது. வளர்ப்பு மகந்தனாங்க ரசூல்லாவோட வளர்ப்பு, உங்க வாப்பாவை எனக்கு பிடிக்காது. அவரை உனையை குத்துனா அவருக்கு வலிக்கும். அவன் என்ன சொன்னா, உனைய வெட்டுனா யார் வருத்தப்படுவா? அழுவா, ரசூல்லா அழுவாங்க. அந்த வேகத்தை உன்ட்ட காட்ட போறேன். யா ரஹ்மான் அப்படின்னு கத்துனாங்க காட்டுல கடந்து, அந்த அந்த பாலடைஞ்ச மண்டபத்தை கடந்து. சில கிதாபுல யா ரஹமர் ராஹிமீன், ராசிமாவுடைய கிதாபுல யா ரஹ்மான் இருக்கு, சில கிதாபுல யா ரஹமர் ராஹிமீன் இருக்கு. எல்லாமே ரஹ்மான், அல்லாவை ஐஸ் வைக்கிற வார்த்தை தாங்க. அல்லாவை யா ரஹ்மான் கூப்பிடுங்க, அல்லாவுடைய கோபம் உடனே தணிஞ்சிரும். அல்லாஹ் தான், அல்லாவுக்கு ரஹ்மான் ஒரு பவர் இருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ் ரொம்ப ரஹ்மானா இருப்பான். ரஹ்மான் இந்த மாசமே ரஹ்மத்தான மாசம். திடீர்னு யா ரஹ்மான் மூணு தடவை கூப்பிட்டோன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு காட்டுல, ஏ வைஹக்கலா தக்துல், நாசமா போனவனே அவரை கொலை செய்யாதேன். வெளியே வந்து பார்த்தா யாரையுமே கணும், திரும்ப வெட்ட போனா திரும்ப யா ரஹ்மான் கத்துனாங்க. திடீர்னு ஒரு சத்தம், யா நாசமா போனவனே அவரை வெட்டாது, வைஹக்கலா தக்துல, கொல்லாதேன். வெளியே வந்து பார்த்தான், மூணாவதும் சத்தம், மூணாவதும் அசரீர், மூணாவது இந்த மாதிரி சத்தம் போட்டாங்க. திடீர்னு ஒரு ஆள் அவனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்து அவன் சொன்னாங்களா, நான் தான் ஜிப்ரீல், நீங்க போட்ட சத்தம் வான வாசல்லையே அபய குரல் கேட்டது முதல்ல, ரெண்டாவது போட்ட சத்தத்துல வானத்துக்குள்ள எல்லாத்துக்குமே அபய குரல் கேட்டுச்சு, மூணாவது போட சத்தத்துல எல்லாரும் சேர்ந்து அல்லாட்ட, யாரா ஒரு ஆள் கஷ்டப்பட்ட ஒரு ஆள் கத்திரமா இருக்கு யாருலா அப்படின்னு ரசூல் சல்லா அலி சொல், கஷ்டப்பட்ட குரல்னு அல்லா சொன்னான். உடனே நான் தான், நான் அவருக்கு ஹெல்ப் பண்றது, என்னை அனுப்பி அல்லாட்ட கேட்டேன், என்னை அனுப்பி வச்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய உதவி ரசூல்லாவுக்கு தான் இருக்கும், நபிமார்களுக்கு தான் இருக்கும், சஹாபாக்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னா ரசூல்லாவுடைய பயிற்சியின் மூலமாக கிடைச்சது. அல்லாஹு சுபஹானஹு தஆலா இது போன்ற விஷயங்களை நாம் சொல்வதன் மூலமாக அந்த நபியினுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி, அந்த நபியினுடைய மஹப்பத் வைத்து, அந்த நபியின் மீது செலவாத்துக்களை இந்த வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களை அதிகப்படுத்தி, அந்த சஹாபாக்களுக்கு கேட்ட ஆன்மீக பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு கனவின் மூலமாக நினைவின் மூலமாகவும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.